அதிகாரம் 8. இந்த அதிகாரம் கல்தேயருடைய பாஷையில் எழுதப்படவில்லை. இதற்கு முந்தைய 6 அதிகாரங்களும் கல்தேயருடைய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. கல்தேயருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் விதத்தில் அவர்களுடைய சொந்த பாஷையிலேயே அந்த அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரமும் இதற்கு பின்பு இந்த புஸ்தகத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களும் எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியங்கள் மூலமாய் யூதர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டும். தானியேல் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வெள்ளாட்டு கடாவையும் தன்னுடைய தரிசனத்தில் பார்க்கிறார். அவர் ஒரு சின்ன கொம்பையும் தரிசிக்கிறார். சின்ன கொம்பு தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் ஜெயம் பெறுகிறது. தானியேல் கண்ட தரிசனத்தை காபிரியல் என்னும் தேவதூதன் விளங்கப்படுகிறார். ஆட்டுக்கடா பெர்சிய தேசத்தை குறிக்கும். வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு ராஜ்யத்தை குறிக்கும். சின்ன கொம்பு என்பது கிரேக்கு ராஜ்யத்தின் அதிபதியை குறிக்கும். இவனுடைய பெயர் அந்தியோக்கஸ் எபிபேனஸ் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இவன் யூதர்களை துன்பப்படுத்தினான். தீர்க்கதரிசிகள் யூதர்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள். இவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய சிந்தையை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள். எஸ்ராவின் காலத்திற்கு பின்பு தேவனுடைய வெளிப்பாடுகள் நின்று போயிற்று. சுவிசேஷத்தின் காலம் ஆரம்பமாகும் வரையிலும் யூதர்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பி ஊழியம் செய்யவில்லை. அந்த காலத்தில் நடைபெறப் போகும் சம்பவங்களை தானியேல் இங்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார்.